எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் பார்த்து தாகமாக சாட்டிஸ்ஃபை பண்ண படம்னா எனக்கு மேட் மேக்ஸ் ஃபியூரியோட தான். படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் பத்திட்டு மேட் மேக்ஸாக டாம் ஹார்டி வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் கூட குறையாத ஒரு செம்மையான கேரக்டர் தான் ஃபியூரியோஸாக. அந்த கேரக்டருக்கு ஒரு பீக்கோல் வருதுன்னு தியேட்டரில் கண்டிப்பாக பார்த்து அவனு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் சான்ஸ் கிடைக்கல. ஃபைனலி அந்த படம் டிஜிட்டலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழில் பார்த்து வந்தவங்க ஏமாந்துட்டோன்னு நினைக்க வேணாம், அதை பற்றி பின்னாடி பேசுவோம். முதல்ல ஒரு ரிவ்யூ பார்த்தலாம். ஃபியூரியோஸாவோட அம்மாவை கொண்ட டிமெண்ட் டெஸ்ட் ஃபியூரியோஸாக எப்படி பழகி பழி வாங்குவாங்கிறது தான் கதை. இந்த படம் ஃபியூரியோட மாதிரி செம ஃபாஸ்ட் பேஸில் இல்லாமல் கேரக்டர்ஸையும் அந்த வேர்ல்டையும் சூப்பராக பில்ட் பண்ணி செமையாக கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஃபியூரியோஸோட சைல்டுஹுட்டை செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஒன் ஹவர்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். பெர்ஃபார்மன்ஸில் யங் ஃபியூரியோஸாக செமையாக பண்ணியிருந்தாங்க. ஃபியூரியோஸாக ஆனியா டெய்லர் ஜாய் தாகு மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க அழகாக சிரிக்கிறதுக்குலாம் டைமே இல்லை, படம் ஃபுல்லாக வேஜ் தான். இந்த படத்தில் ஒரு ஷாட்டில் கூட அவங்க சிரிக்கல. அந்த அளவுக்கு ஒரு வெயித்தனமான கேரக்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னு சொல்லலாம். ஃபியூரியோஸோட அம்மா வந்தவங்களும் செமையாக பண்ணியிருந்தாங்க. பயங்கர கொடூரமான வில்லனா கிறிஸ்டம்ஸோ தெரிவிக்க விட்டாரு. டிமெண்டஸ் ஃபியூரியோஸாவுக்கு முக்கியமான ரெண்டு பேரை கொள்ளுவாங்க. இது ஒன்றும் ஸ்பாய்லர் கிடையாது. அதை எப்படி கொள்றாங்க அந்த விஷயம் தான் என்னை பிடிஎஸ்டிக்குள்ளேயே தள்ளி விட்டுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது, என்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு என் மண்டைக்குள்ளே அதுதான் ஓடிட்டு இருந்தது. அவ்வளோ கொடூரமாக இருந்தது. அதை எப்படி நடக்க போதுன்னு அவங்க தெளிவாக கூட காட்டல. இப்படிதான் சொல்லி ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் காட்டிட்டு அப்படியே அடுத்த சீனுக்கு போயிருவாங்க. பட் இருந்தாலும் டிமெண்டஸ் எவ்வளோ கொடூரமான ஆளுங்கிறத காட்டுறதுக்கு ஃபியூரியோஸாவை பார்க்க வச்சு ரெண்டு பேத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமாக சித்தவதை பண்ணி கொண்டு வைப்பாங்க. அது தெளிவாக கூட காட்டல, பட் இருந்தாலும் இம்பாக்ட் பயங்கரமாக இருந்தது. ஏன் இப்படிலாம் நான் பண்ணேங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவார். ஃபியூரியோஸாவை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்கிற சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒரு பயம், ஒரு பதட்டம், அந்த கேரக்டரை பார்க்கும்போதே ஒரு வேவிங்கிறது நமக்கு வரதான் செய்யுது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஜாக்குங்கிற கேரக்டரில் வந்தவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃபியூரியோஸாவுக்கு ஒரு மென்டாலாக செமையாக வந்திருந்தாங்க. இந்த அஞ்சு ஆக்டர்ஸ் அண்ட் நாலு கேரக்டர்ஸ் தான் செமையாக எழுதியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இந்த நாலு பேர் தான். சினிமோட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஷாட் இருக்குது. டக்குன்னு ஜூம் இன் ஆகி டக்குன்னு ஜூம் பண்ணிட்டாங்க. அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் எந்த படத்துலையும் அதை பார்த்ததில்லை. பட் இந்த படத்துக்கு அது செமையாக செட் ஆகுது. அது இந்த படத்தில் அவங்க ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண விதம் எப்படி தான் எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம சீன் பை சீன் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப தரமாக பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் தாகுமாக தான் செம்ம குவாலிட்டியாக இருந்தது. மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம ஒரு டார்க்கான ஒரு ஈவியான ஃபீலை செமையாகவே அந்த மியூசிக் கொடுத்தது. ஒன்றே ஒன்று மாஸ் சீன்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. பட் அந்த இடத்துல மாஸ் பிஜிஎம் போடாமல் அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற பிஜிஎம்மே போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மாஸ் ஏற்றிருக்கலாம்னு தோணுச்சு. ஜார்ஜ் மில்லர் இந்த வயசில் இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கப்புறம்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. இந்த யூனிவர்ஸ் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். மேட் மேக்ஸுக்கும் ஒரு ப்ரீக்வல் கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த படம் என்ன என்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சுங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுவேன். எனக்கு இந்த ஃபியூரியோஸாக கேரக்டர் பட்ட சஃபரிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னதான் ஒரு ஃபேண்டசி கேரக்டர் ஃபேண்டசி உலகமாக இருந்தாலுமே எனக்கு அது ஒரு பிடிஎஸ்டியவே தூண்டுற அளவுக்கு ரொம்பவே கனெக்டபுளாக இருந்ததுன்னு சொல்றதை விட ரொம்ப கொடூரமாக இப்படிலாம் யாருமே நடக்கவே கூடாது. இவ்வளோ ஒரு மோசமான சைல்டுஹுட் நம்ம யாருமே பார்த்துக்க மாட்டோம். அவ்வளோ கொடூரமான ஒரு சைல்டுஹுட்டை வச்சு எடுத்துருக்காங்க. மேட் மேக்ஸ் ஃபியூரியோட கடைசியில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அந்த வேர்ல்டே அவங்க டேக் ஓவர் பண்ணி இவங்க அடுத்து நல்லதான் பண்ண போவாங்கன்னு தெரிஞ்சாலும் பட் அவங்க பாஸ்ட் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப கனெக்டான என் வாழ்க்கையே மறக்க முடியாத ஒரு ஃபீமேல் கேரக்டர்னா கண்டிப்பாக நான் ஃபியூரியோஸாக தான் சொல்லுவேன். நம்ம ஊர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் கிரிஞ்சு பண்ணி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் கேரக்டர்னு அவங்களுக்கு எழுத கூட தெரியாது, லூசுத்தனமாக எழுதிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஃபெமினிசம்ங்கிறது சுத்தமாக இருக்காது. ஒரு தனி கேரக்டர், அதாவது ஒரு மேல் கேரக்டர்னா எப்படி அது ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எப்படிலாம் காட்டுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர். இங்கே ஒரு ஜெண்டர் ஸ்வாப் தான் நடந்திருக்கே தவிர இவங்க இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஃபீமேல்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் காட்டாமல் ஒரு ஜெண்டர்லாம் ஜென்யூனாக சூப்பராக ரைட் பண்ணியிருந்தாங்க. செமையாக இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸில் பயங்கரமான ஆக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் அதை கொஞ்சம் டிராமா மாதிரி டிஸ்கஷன்லேயே கொண்டு போய் முடிச்சாங்க. அது நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் அந்த இந்த வெறிக்கு அந்த டிமெண்டஸை எப்படி ஃபியூரியோஸாக கொல்ல போகிறா அப்படிங்கிறத சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஒரு சூப்பரான ரிவெஞ்ச். பட் ஃபியூரியோஸாவுக்கு முக்கியமான ரெண்டு பேரை கொல்லும் போது இருந்த ஒரு குடும்பமான இம்பாக்ட், அதாவது இப்படி தான் கொல்ல போகணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. பட் அந்த இம்பாக்ட் ஹெவியாக இருந்தது. பட் ஆனால் டிமெண்டஸ் எப்படி கொள்வாங்கன்னா ஃபஸ்ட் அங்கேருந்து கொண்டு போகும்போது ஒரு டாச்சர், கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது டாச்சர். ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான். பட் அந்த இம்பாக்ட் அதிகமாக இல்லை. அது மேபி ஃபியூரியஸ் ஆகணும் அவ்வளோ குடும்பமானவ கிடையாது அப்படிங்கிறத காட்டுறதாக கூட இருக்கலாம். பட் அது ஒரு குடும்பமான சாவு தான். பட் இருந்தாலும் இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் ஓகே, ஒரு சூப்பரான இவெண்ட். ஓவரால் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ரெண்டு நாள் போட்டு டார்ச்சர் பண்ணிடுச்சு மண்டைக்குள்ளே. இதுதான் ஓடிட்டே இருந்தது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் எமோஷனலாக கனெக்ட் ஆனதுனால இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்து இதோட தரத்தை மதிப்பிட்ட முடியலை என்னால். ஸோ இந்த படத்தை எல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச்.